வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சர்வீஸ் பெட் பைக் வந்துருச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருந்தோம், அதெல்லாம் ரெக்டிஃபை ஆச்சா இல்லையா, பைக்கு ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது, இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் புக்கு, பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன், மேனுவல் சர்வீஸ் புக்கு எல்லாமே இதான். பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பார்ப்போம். சர்வீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்லேருந்து 750 கிலோமீட்டர் ஓடிடணும், அப்படிலாம் ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகிடணும். நம்ம பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஒரு மாதமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம சர்வீஸ் தான் விட போகிறோம். சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது, மழை காலனால சேராகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதில் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸு, 500 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு, அதுலேயே நம்மளுக்கு நாய்ஸ் இருக்குது. கேட்டால் அவங்க ஆயில் இல்லைன்னாங்க. பார்த்துப்போம் சர்வீஸ் விட்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது நாய்ஸு, சர்வீஸ் விட்டு வந்த அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாய்ஸ் கேட்டுக்கோங்க, பார்த்துருவோம் வண்டியை கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விடும்போது நம்மளால் வீடியோ எடுக்க முடில. பார்த்தீங்கன்னா இந்த கேட் பாஸ் கொடுத்துருக்காங்க, 6 மணி 5 மணி போல் இருக்குது சொல்லிருக்காங்க. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபா சொல்லிருக்காங்க. சர்வீஸ் அப்போ நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போய்ட்டு நம்ம வண்டி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. இப்போ நாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸ்மூத்தாக தான் எதுவும், நம்ம வெளில எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போய்ட்டு நம்ம வண்டி வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு, செம்மையாக இருக்குது. இப்போ பில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு, என்னென்ன மாற்றிருக்காங்க, எவ்வளோ ஆச்சு அமௌண்ட்டுலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 56 ரூபா என்னவோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அது ஒரு 600 சில்லறை இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 744 ரூபா இருக்குது. நல்ல ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், ரொம்ப கம்மியான பஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா தான் இருக்குது, ரொம்ப கம்மியானே சொல்லலாம். பஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்து சொல்லுவோம் எல்லா ப்ராப்ளமும் எதாவது ரெக்டிஃபை ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் பார்ப்போம். பிக்கப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட இப்போ வண்டி வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம். பஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் அதுமாதிரி ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என் வண்டியில் ஆயில் இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ ஆயில் ஃபுல்லாக போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது வண்டி. நாய்ஸும் சும்மா வேறு லெவலாக இருக்குது. இன்னும் இந்த இன்ஜின் சவுண்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுமாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருந்தது, மேடு பள்ளத்தில் விடும் போது பின்னாடி வந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அது ரொம்ப மினிமலாக இருக்குது, அதாவது ரொம்ப இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளம் இன்னும் ரெக்டிஃபை ஆகலை, சவுண்ட் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் ரொம்ப இல்லை. ஏதோ பெரிய ரொம்ப பெரிய மேடு பள்ளத்தில் விடவும் மட்டும் சவுண்ட் வருது. ஆனால் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சு, பஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. மேடு பள்ளத்தில் விடும் போது லைட்டாக சவுண்ட் வருது. இப்போ ஓரம் கட்டிட்டு பார்ப்போம் இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் இன்ஜின் நாய்ஸ் மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். பாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுவும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், நியூட்ரல் ஆகாது, நியூட்ரல் ஆகும் ஆனால் அந்த இண்டிகேட்டர் காட்டாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, நான் ஒயரிங் பார்த்துட்டேன்னாங்க. இப்போ அந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து மூணாவது பிரச்சனை பார்த்திங்கன்னா இன்ஜின் தான். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சர்வீஸுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக 1 கிலோமீட்டர் ஓட்டு இந்த இடத்துல தான் நிப்பாட்டி நம்ம இந்த இன்ஜின் நாய்ஸ் கேட்டோம். பார்ப்போம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கேட்போம் இன்ஜின் நாய்ஸ் மாறியிருக்கா மாறலையான்ட்டு. நம்ம வந்து அந்த சர்வீஸ் சென்டரில் சொன்னோம், அப்போ வந்து அவங்க நான் பார்க்குறேன்னாங்க. சர்வீஸ்க்கு அப்புறம் சொன்னாங்க டேப்லெட்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்தது, அதை அட்ஜஸ்ட் பண்ணோன்ட்டு. பார்ப்போம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நாய்ஸ் மாறியிருக்கான்னு. கரெக்டாக 1 கிலோமீட்டர் போன வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிப்பாட்டி நம்ம நாய்ஸ் கேட்டோம். பார்த்தீங்கன்னா அதே இடம் தான் இது. பார்த்தீங்கன்னா அந்தளவு சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கா சொல்லணும், ரொம்ப இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கேட்கணும், இப்போ வந்து அந்தளவு இல்லை நாய்ஸு. ஆனால் நான் வந்து வெளில வேற எங்கேயாவது விட்டு தான் கேட்கணும் இது என்ன நாய்ஸ் வருதுன்ட்டு. ஆனால் ஷோரூமில் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஜெக்டர் நாய்ஸ்னாங்க, இன்ஜெக்டரில் உங்களுக்கு பம்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு வருது. ஆனால் நிற்கும் போதும் வருது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணமோ வரமாட்டேது, கரெக்டாக 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் ரன் ஆனப்புறம் தான் இந்த நாய்ஸ் வருது. அவங்க சரியான பதில் எதுவும் சொல்லலை, கேட்டால் இன்ஜெக்டர்லேருந்து வருதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் இந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சர்வீஸ் வந்து 2500 கிலோமீட்டர் கரெக்டாக அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் ஆன் ஆகும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையும் நம்ம சொல்லியிருக்கோம், மழை பெஞ்சிருக்கும் கவர் போட்டுருக்க மாட்டீங்க, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வண்டியை சாய்ச்சிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதனாலே பார்த்தீங்கன்னா வந்து டேங்கர் போடுற சூழ்நிலை ஆச்சு. இந்த ஹோல்ஸ் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெஃப்ட் சைடில் போட்டிருந்தாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் சொல்லியிருந்தேன் ரொம்ப இதாக இருந்தேன், அதுக்கு வந்து அவங்க எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்களே ஃபெவிக்விக் வாங்கி ஓட்டிக்கோங்கன்ட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்ம தான் வேறு எதாவது பண்ணணும், இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் நமக்கு கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இவன் செயின் லூப் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலன்ட்டு அவங்க வந்து எனக்கு செயின் லூப் பண்ணி தரல. ஏன்னு கேட்டது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே காலி ஆயிடுச்சுனாங்க, ஆயில் அடிக்கட்டுமா கேட்டாங்க, ஆனால் நான் வேணாம் நான் வந்து லூப் பண்ணிக்கிறேன்ட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.